நான் அர்ச்சனா. உயிர் கொடுத்த அம்மா உங்களுக்கெல்லாம் உயிரா இருக்கலாம், ஆனா என்னோட உலகத்தை படிச்ச அம்மாவை நான் சாமியா தாங்க பாக்குறேன். எங்க அம்மா உடம்புக்கு முடியாம இருந்தப்போ அவங்க பொறுப்ப எனக்கு கொடுத்தாங்க. 10வது படிப்ப பாதிலேயே நிறுத்திட்டு அந்த பொறுப்ப ஆனந்தமா செஞ்சேன். எனக்கு போய் படிச்ச மாப்பிள்ளையா பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவரை பார்த்தா எங்க வீட்டுல இருக்கிறவங்களே சிரிக்கத்தனங்க செய்வாங்க. அது பொறுக்காமத்தான் ஒரு நாள் நானே ஆவேசப்பட்டு எங்க அம்மா ஆசைப்படிதான் எனக்கு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிட்டேன். எங்க அம்மா ஆசைப்படி மாப்பிள்ளையும் வந்தாரு. என்னை கேலி செஞ்ச எல்லாரையும் நான் ஜெயிச்சிட்டுதான் நினைச்சு பெருமைப்பட்டேன். ஆனா கழுத்துல தாலி ஏறின மறு நிமிஷமே தெரிஞ்சது நான் தான் பெருசா தோத்துட்டேன். 11 வருஷம் கழிச்சு அதே தேதியில இந்த 2018 நான் உங்களை திருமதி செல்வம் மூலமா மறுபடியும் சந்திக்க போறேன். அதுவும் விகடன் டிவி யூடியூப் சேனல் மூலமா. நவம்பர் 5ஆம் தேதியில இருந்து இரவு 8 மணிக்கு திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும். உங்க வீட்டுக்காரர் தான் 2 நாளைக்கு அப்புறம் வந்து பேசுறதா சொன்னாரு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அவர் எப்ப 2 நாள் கேட்டாரு? சமாதானம் பேச வந்த உங்க வீட்டுக்காரர் அந்த மனுஷ கை கலப்புல கீழே தள்ளி விட்டுட்டாரு. அதுக்காக அவர் உங்க வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு பிரபா தம்பி வந்து சத்தம் போட்டுட்டு போச்சு. என்னங்க? அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. திரும்பவும் மன்னிப்பு அது இதுன்னு கேட்க சொன்னா சாமி ஆடுவாரு. அதான் அவருக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நானே 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கேன். என் வீட்டுக்கார் படப்படன்னு பேசுவாரே தவிர ரொம்ப நல்ல குணம் அவருக்கு. உங்க பசங்க வந்து அவரை ஏதாவது பண்ணிட்டா எங்க குடும்பம் நாடு தெருவுக்கு வந்துடும். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எங்களை எல்லாம் மன்னிக்கணும். நான் வேணா உங்க 2 பேர் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மாதிரி ராதா, என்ன அது கால் எல்லாம் விழுந்துகிட்டு? ஐயோ, நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நடந்ததெல்லாம் மறைச்சிட்டு இவங்க 2 பேரும் எங்கிட்ட போய் சொல்லிருக்காங்க. கேங்க, என்னங்க நடந்துச்சு? அது வந்து உமா ஒண்ணு இல்ல உமா, சொல்லுங்க. அப்பா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம்ப்பா, அமைதியா இருங்க, எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். மா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நாங்க உங்க பொண்ணை மருமகளா ஏத்திக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். இங்க நடந்தது எதுவுமே உங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது. மன்னிப்பு கேட்கணும், அதுவும் என் கிட்ட இல்ல, எங்க அப்பா கிட்ட நேர்ல வந்து கேட்கணும். ஓ, இதான் நடந்துச்சா? கேட்டீங்களா? ஏதோ அந்த மனுஷன் நல்லவரு, சொன்னதை கேட்டுருவாரு, சமாதானம் பேச போங்கன்னு காலை பிடிச்சு தொங்கினீங்களே, என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்களா? தேவையா இதெல்லாம்? நான் சொன்னப்ப யாராவது கேட்டீங்களா? இப்படி சமாதானம் பண்ணிதான் அந்த செல்வியை நம்ம திலீபனுக்கு கட்டணும்னு என்ன அவசியம்? வேற பொண்ணே இல்லையா அந்த உலகத்துல? இந்த லட்சணத்துல அந்த ஆளு எங்க அப்பா கூட கம்பேர் பண்ணி வேற பேசுறீங்க. என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும் பிரபா, நீ எப்படி அவங்க வீட்டுக்கு போய் தகராறு பண்ணுவ? மா, நான் பண்ணதுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா அப்பா அவன் அசிங்கப்படுத்திருக்கான், அதை எப்படி நான் சும்மா விடுவேன்? அதுல நீங்க தலையிடாதீங்கம்மா, இதுல நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ராதா, இங்க பாருங்க, என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருந்தாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா சமாதானம் பேச வந்து என் வீட்டுக்காரர் கிட்ட அவர் அப்படி நடந்துகிட்டது அது எந்த விதத்திலயும் சரியில்லை. அவருக்கு இப்பதான் ஹார்ட் ஆபரேஷன் நடந்திருக்கு, இதெல்லாம் நியாயமே இல்ல ராதா. பிளீஸ், இனிமே இனிமே இங்க வராதீங்க, இந்த சம்பந்தம் எங்களுக்கு ஒத்து வராது. உமா, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? நீ நீயே சொன்ன அந்த பொண்ணு பாவம்னு, அவங்க அப்பா பண்ண தப்புக்கு அந்த பொண்ணுக்கு நீ ஏன் தண்டனை கொடுக்கற? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்லைங்க, வேண்டாம். அவங்க சொல்றது சரிதான், என் பொண்ணு விதி என்னவோ அப்படியே நடக்கட்டும். இனிமே நானும் உங்க வீட்டுல எங்க பொண்ணு கொடுக்கறது சரியா இருக்காது. என்ன? ஆனா என் வீட்டுக்கார் பண்ண தப்புக்கு அவர் சார்பா உங்க எல்லார்கிட்டயும் மறுபடியும் நான் மன்னிப்பு கேக்குறேன். இனிமே உங்க பசங்க கோவப்பட்டு எங்களை எதுவும் பண்ண வேண்டாம்னு அவங்க கிட்ட சொல்லுங்க, அது போதும். என்னடா? ராதா, நீங்க கவலைப்படாம போங்க ராதா, அவங்க தப்பா எதுவும் பண்ண மாட்டாங்க.
நீங்க என் வார்த்தையை நம்பலாம். ரொம்ப நன்றிங்க. நான் போயிட்டு வரேன். வாங்கம்மா. ராதா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வாங்க அவந்திகா, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு வாய் காஃபி கூட கொடுக்காம அனுப்புறது நல்லது இல்ல. நீ முதல்ல போய் காஃபி போடு. அதெல்லாம் வேண்டாங்க. சொன்னா கேக்கணும். நீங்க உட்காருங்க, காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போலாம். என்ன பைரவா, ஊசி போட்டது உனக்கு வலிக்குதா? எல்லாம் சரியாயிடும்டா. நீ ரொம்ப சோர்ந்து போயிட்ட. ஏன் ரெண்டு நாள் ஆகியும் உனக்கு உடம்பு சரியாக மாட்டேங்குது? கவலைப்படாத, இன்னைக்கு ஊசி போட்டிருக்குல்ல, சரியாயிடும். உங்களை வெகுலின்னு நினைச்சேன், ஆனா புத்திசாலியாவும் இருக்கீங்க. இந்த நாள் அழகானது, இந்த உலகம் அழகானது. ஏறுங்க, என்ன பத்திரமா கூட்டு போங்க. ஏம்மா என்னம்மா அது, என்னாச்சு உனக்கு? எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு இப்படி தந்தி கம்பம் கூட இடிக்கிறது தெரியாம போயிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, தெரியாம அடிச்சுக்கிட்டேன். இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படிதான் இருக்கிறீங்க. பார்த்து போமா, நல்ல பொண்ணுமா நீ. அந்தாள் ஞாபகம் நமக்கு எதுக்கு வருது? அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அடிக்கடி அவர் என் கண்ணில் படணும்? ஒன்னும் புரியலையே. இந்த ஈபி கரண்ட்க்கு வேற வேலையே இல்ல. கரெக்ட்டா நான் டிவி பாக்கும்போது கரண்ட் கட் பண்ணுவான். ஏய், நான் கரண்ட் கட் ஆயிடுச்சுன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ ரொம்ப ஜாலியா இருக்க. அடி போடி, இன்னைக்கு அவங்கவங்க வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இவ ஒருத்தி கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படி என்ன மேடம் நடந்துச்சு உங்க வாழ்க்கையில? ஏய், உனக்கு நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல, கிட்ட வா சொல்றேன். நேத்து வழக்கம் போல காலேஜ் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பஸ் வரவே இல்ல. எப்படி வரும்? நீ பஸ் போனதுக்கு அப்புறம் தான் வீட்ல இருந்து ஆடி அசைஞ்சு கிளம்பி போயிருப்ப. ஆமாடி, நானும் அப்படிதான் நினைச்சேன். சரி, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்தேன். ஒரு கார் வந்து நின்னுச்சு. என்ன கார் தெரியுமா? ஆடி கார். அதுல செம்ம ஸ்மார்ட்டா ஒரு பையன் தான். நிஜமாவா சொல்ற? ஏய், நான் ஏண்டி போய் சொல்ல போறேன், சத்தியமா தான் சொல்றேன். அவனே காரை விட்டு வெளியே வந்து, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க போகணும்னு கேட்டான். நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல முடியும்? காலேஜ் போகணும், பஸ் போயிடுச்சு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? ஏண்டி இவ்வளவு அழகான பொண்ணு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு கேட்ட ஒருத்த என்னடி சொல்வான்? தெரியாதா உனக்கு? தெரியல, சொல்லு. சரி வாங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன்னு சொன்னான். அடிப்பாவி. அப்புறம் என்னாச்சு? அவனே கூப்பிடுறான். அப்புறம் போகாம இருக்க முடியுமா? அதான் அவன் கூடவே கார்லயே ஜாலியா போயிட்டேன். அவனும் காலேஜ் போற வரைக்கும் சொல்ல விட்டே வந்தான் தெரியுமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஹே, இதுக்கே இப்படிங்கற? நேத்து மால்ல நடந்தது சொன்ன ஷாக் கெடுவ பாத்துக்க. அங்க என்ன நடந்துச்சு? வேணாம் விடு, நீதான் நம்ப மாட்டிய. இல்ல இல்ல, போ. ஏய் சொல்லு 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 சொல்லு, நான் நம்புறேன். நேத்து மதியத்துக்கு மேல காலேஜ் கட் அடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் மாலுக்கு படமாக போனோம். படம் பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு இருந்தப்போ முன்னாடி சொன்னல ஒரு பையன், அவனை விட செம்ம ஸ்மார்ட்டா ஒரு பையன் விரும்புற நீங்கிட்ட வந்துட்டான். வந்து என்ன பண்ணா? ப்ரொபோஸ் பண்ணிட்டானா? சாச்சா, அதான் இல்ல. அவன் ஏதோ பெரிய டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா. இப்ப அடுத்த படத்துக்கு ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்களாம். அதனால ஹீரோயினா நீங்க நடிக்கிறீங்களான்னு கேட்டான் தெரியுமா? யாரு? அவன் உன்னை ஹீரோயினா நடிக்க கூப்பிட்டான். ஆமாண்டி. ஏன், என்ன பார்த்தா ஹீரோயின் மாதிரி தெரியலையா? நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏய், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாச்சியே இல்லையாடி. ஏன் போய் போய் அவுத்து விட்டுக்கிட்டே இருக்க? இதுக்கு தாண்டி நான் அப்பவே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நீ தான் என்ன சொல்லு சொல்லுன்னு கம்பல் பண்ணிட்டே இருந்த. இப்ப நான் நடந்ததை சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிற. அதுக்காக இவ்ளோ போயா சொல்லுவ? ஏ ரேவதி, அம்மாவை பாத்தியா? இல்லக்கா,
நான் பார்க்கலையே. ஏய், உனக்கு தானே அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தெரியும். சொல்லு, அக்கா கேக்குறால. வேற எங்க போயிருப்பாங்க? அதான் இந்த புண்ணியவதிய பொண்ணு பார்க்க வந்த ஒரு மகாராஜனோட தம்பி வந்து தாம் தும்னு குதிச்சுட்டு போனான்ல, எப்படியும் அவன் சொன்ன மாதிரி அப்பா மன்னிப்பு கேட்க மாட்டாரு. அதனால அவன் திரும்ப வருவான்னு பயந்து அம்மா அவங்க வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்க போயிருக்காங்க. அம்மா எதுக்கு அங்கெல்லாம் போனாங்க? வேற எதுக்கு? அங்க போய் நின்னு அம்மா தாயே என்ன மன்னிச்சிருங்க, நீங்க பணக்காரங்க, நாங்க ஏழைங்க, தெரியாம உங்களை அசிங்கப்படுத்திட்டோம், அதுக்காக என்னையும் என் புருஷனையும் என் பிள்ளைங்களையும் எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்க கிட்ட உயிர் பிச்சை கேட்க போயிருக்காங்க. உன்னை இந்த வீட்டுல வச்சுக்கிட்டு இன்னும் நாங்க என்னெல்லாம் அனுபவிக்க போறோமோ. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ. சோதி அப்பா, இங்க வா. தோப்பா, அவங்க தான் என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சாங்க. நீயும் ஏன் சொல்லல? அவன் இந்த வீட்டுக்கு வந்து என்ன சொன்னா, என்ன நடந்துச்சுங்கிற உண்மை எனக்கு முழுமையா தெரியணும். சொல்லு, உண்மை சொல்லு. சொல்லுன்னு சொல்றல, சொல்லு. சொல்லிடுறேன்ப்பா. அந்த பிரபா நம்ம வீட்டுக்கு வந்து. ஏய், யாரா மணிங்கிறது? வெளியே வர முதல்ல. யாரா நீ? உங்க வீட்டு பொண்ணு வேணும்னு உங்க வீட்டை தேடி வந்தாங்கல்ல, அந்த உமாவோட கடைசி பையனா? அந்தால் தான் மன்னிப்பு கேட்கல. அப்படி மட்டும் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, உங்க புருஷனை எங்க பார்த்தாலும் அவனுக்கு ஏமா நான் தாங்க. அந்த பணக்கார திமுறை எடுத்தவங்களுக்கு நான் கொடுத்ததெல்லாம் பத்தல போல இருக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வந்து மிரட்டிட்டு போவான் அந்த ராஸ்கல், அதுவும் ஆம்பளை இல்லாத நேரத்துல. அவன் வீட்டுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு போயிருக்காங்க நம்ம வீட்டு டீச்சர் அம்மா. இல்ல இருக்கட்டும், இன்னைக்கு நானா இல்ல அவனானு பார்த்துறேன். சாப்பிடுறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். உனக்கு என்ன? நான் எப்போ நான் கேப்பேன்? வெட்டி அதனடா இருக்க? இப்ப தான சொன்ன ரெண்டு பேரும் வாய் மூடிட்டு சாப்பிடுறானே. சொல்லுங்கமா. நீ அவன சொல்லு சொல்லுங்கற, அவன் உன்ன சொல்லு சொல்லுங்கறான். பாப்பா உட்கார். என்னண்ணா, என்ன வலி இருக்கா? வலி இருக்காவா? நல்ல ஊம குத்தல குத்தி இருக்காங்க. டேய் டேய், சும்மாறா. இப்ப என்ன வலி? பரவாயில்ல குமாரே, நிஜமா அந்த பார்க்காரன் தான் ஏமாத்திட்டான். நான் நல்ல நோட்டு தான் குடுத்தேன் குமாரே. இன்னொரு தடவை குடிக்க போனேன்னு வெயி. இந்த வீட்டுல உனக்கு சோறு கிடையாது, பாத்துக்க. சரி விடுங்கம்மா. டே கௌதம், நேத்து ரீசார்ஜுக்கு காசு கொடுத்தனே, ரீசார்ஜ் பண்ணிட்டியா? வேலைக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? பாத்துடா, தண்ணி குடுறா. தண்ணிய குடி குடி. திடீர்னு கேட்டா எப்படி நான் போய் சொல்லுவான்? இந்நேரம் ரெடி பண்ணிருப்பான், நீ சொல்லுப்பா. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு. இந்த மாதம் எப்படி வேலை கிடைச்சிரும்? கண்டிப்பாக கிடைக்கணும்டா.
என் ஒருத்தனால இந்த வீட்டு குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியலடா. உன் வருமானமும் வந்ததாண்டா சரியா இருக்கும். இவன் திருந்தவே மாட்டானே, இப்படியேதான் இருப்பான் ஊர் சுத்திட்டு. சும்மா இருக்க முடியும் நீ? டேய் விட்ரா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குடா. ஏ மலர், நீ கூட எக்ஸாம் தானே, நல்லா படிச்சியா? நல்லா படிச்சிட்டேனே, கண்டிப்பா நல்ல மார்க் தான் எடுப்பேன். நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம், கேம்பஸ் இன்டர்வியூல எனக்கு வேலை கிடைச்சிரும். ஏ இரு இரு இரு, நீ எதுக்கு வேலைக்கு எல்லாம் போனோம்? இவ படிச்சு முடிச்சதும் இவளுக்கு முதல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஒருத்தர் பொறுப்பா இருந்தா போதும், எல்லாரும் பொறுப்பா இருந்தா வீடு விளங்காது. நிறுத்து, நீ அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறியா? சீக்கிரம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு வெளியே ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. நேற்று கணக்கு கொடுக்க மறந்துட்டேன், இந்தாங்க. என்ன குமாரு, தன தன காசு குறைஞ்சுகிட்டே வருது, சரியா வியாபாரம் இல்லையோ? ஆமாம்மா, முன்ன மாதிரிலாம் இல்லைம்மா. எல்லாரும் சூப்பர் மார்க்கெட் போயிடுறாங்க, எல்லாரும் ஆன்லைன்ல வேற ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. பாதி பேர் சமைக்கிறதே இல்லை, எல்லாரும் ஹோட்டல்ல வாங்கிக்கிறாங்க. அப்புறம் எப்படி மளிகைகளில் பொருள் விற்கும்? இப்போ பாருங்க, ஒரு வாரம் வர லீவு வருது, எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடையில் கூட்டமே இல்லைம்மா. மாமா வாங்க, மாமா வாங்கண்ணே, சாப்பிட வாங்கண்ணே. வாங்க மாமா, வாங்க மாமா, கட்டிட்டு வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இப்போதான் சாப்பிட்டு வரேன், கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க. இந்தாம்மா. குமாரு, ஒன்னு போட்டோ பாத்தியா? ஒன்னு ஓகேவா? பொண்ணு போட்டோவா? எந்த பொண்ணு போட்டோ மாமா? என்னமா எந்த பொண்ணுன்னு கேக்குறான்? இன்னும் நீ அத பத்தி பேசவே இல்லையா? இல்லண்ணே, குமாரு நேத்து ராத்திரி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, காலையில காமிக்கலான்னு இருந்தேன், அப்புறம் காலையில எழுந்ததும் ஏதோ வேலையா இருந்துட்டேன். இது என்ன விளையாட்டு விஷயமா? போய் சட்டு போட்டு பொண்ணு போட்டோ எடுத்துட்டு வந்து காமிமா. என்னமா மச மசன்னு நிக்கிற? எடுத்துட்டு வரேன் அண்ணா, சீக்கிரம் வா. இந்த ஆளுக்கு எதுக்கு இப்ப இந்த தேவையில்லாத வேலை? என் பையனுக்கு எப்ப கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு எனக்கு தெரியாதா? ஐயோ, இந்த போட்டோவை எங்க வச்சேன்னு வேற எனக்கு தெரியலையே. மாமா, இப்ப எனக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? தம்பி இன்னும் வேலைக்கு போகல, மலரும் இன்னும் படிச்சு முடிக்கல, அப்புறம் பாத்துக்கலாமா? அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும்டா. அதெல்லாம் முடியட்டும்னு நீ காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உன் அண்ணங்காரனும் சரி உன் தம்பிக்காரனும் சரி எந்த வேலைக்கும் போக மாட்டானுங்க. உனக்குன்னு ஒருத்தி வந்து விரட்டினாதான் அவனுங்களுக்கு புத்தி வரும். என்னடா முறைக்கிறீங்க? இல்லமாமா, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். இங்க பாரு குமாரு, பொண்ணு நல்ல பொறுப்பான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி அடக்கமா இருக்கும். நீ மட்டும் சரின்னு சொல்லு, மத்ததெல்லாம் நான் பேசி முடிச்சிடுறேன். சரி மாமா, பாத்துக்கலாம். என்னமோ பெரிய இவராட்டம் இங்க வந்து வெட்டி அதிகாரம் பண்ணிக்கிட்டு. உனக்கு கல்யாணம் நடந்தாதான் அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு வரும்பா. இந்த பா குமாரு. அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணலாமே. இதுல என்னமா இருக்கு? திலகா என்ன வேணானு சொல்ல போறா? வேணானு சொல்ல மாட்டா, இருந்தாலும் வீட்டுக்கு மூத்த மருமக, அவளை ஒரு வார்த்தை கேட்கறது தானே அண்ணன் மரியாதை. ஆமாம் மாமா, அம்மா சொல்றதும் சரிதான், அண்ணி வந்துருட்டுமே,
அவங்களோட அபிப்ராயத்தையும் கேட்டுப்போம். என்னடா நீ அவளா ஒரு பெரிய ஆளுன்னு அவகிட்ட அபிப்ராயம் கேட்கணும்ன்ற? டேய் நீ வாய மூடுற. அம்மா சொன்னா சரியா தான் இருக்கும் மாமா. அண்ணி வந்துட்டுமே எல்லாரும் பேசி ஒரு முடிவு பண்ணிக்கலாம். அதுவும் சரிதான்ப்பா. அந்த பொண்ணோட அப்பா பெரிய ஜாதக பைத்தியம். பையனோட போட்டோவுக்கு முன்னாடி ஜாதகத்தை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால நீ முதல்ல ஜாதகத்தை கொடுமா. நமக்கு தெரிஞ்ச ஜோசியர்ட்ட கொடுத்து ஜாதக பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாத்துரலாம். அண்ணா நம்ம குமாருக்கு ஏதான ஜாதகம் அவனுக்கு தான் எழுதவே இல்லையே. என்னமா இப்படி சொல்ற? ஆமாண்ணா இவனுக்கு ஜாதகம் எழுதவே இல்லையே. அந்த பொண்ணோட அப்பா ஜாதகத்தை ரொம்ப நம்புவாருன்னு சொல்றீங்க. பையனுக்கு ஜாதகம் சரியில்லாததுனாலதான் ஜாதகம் இல்லைன்னு போய் சொல்றோம்னு அவர் நினைக்க மாட்டாரா? வேணாண்ணே எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. இந்த பொண்ணு வேணா வேற பாப்போம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாமா. ஜாதகம் இல்லைன்னு என்ன? நாடி ஜோசியத்தை பார்ப்போம், எல்லாத்தையும் சரியா சொல்லிடுவாங்க. அப்படியே குமாருக்கு ஒரு ஜாதகத்தை எழுதிடுவோம். நீ எதுக்கும் வருத்தப்படாதம்மா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாடி ஜோசியர் இருக்காரு, நல்லா ஜாதகம் பாப்பாரு. குமாரோட கைரகையை வச்சு அவன் பிறந்த தேதி நேரம் அது இது அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சு எடுத்துருவாரு. நானும் குமாரும் அங்க போயிட்டு வந்துடுறோம். அப்ப சரிம்மா, நானும் கிளம்புறேன். சீக்கிரமா ஜாதகத்தை எழுதிட்டு சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. அருமையான இடம், விட்டுற வேண்டாம். நான் ஏதாவது காரணம் சொல்லி ரெண்டு நாள் அவகாசம் கேட்கறேன். சீக்கிரமா முடியுமா? சரி மாமா. வட்டமா குமார் சரிங்க மேம், சீக்கிரமா நல்ல முடிவு எடுங்க. சரி இது சரியா வராது. அந்த ஆள் சொல்ற பொண்ணை இவனுக்கு கட்டி வச்சா அந்த ஆளு பவர்ல இந்த வீட்டுல அதிகமாயிடும். திலகா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். பண்றேன்.